நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவிருட்சாய நமதாம் காவலினவே. சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். இந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியமான வாஸ்து ஒரு சில விஷயத்தை பார்க்க போகிறோம். தெருக்குத்து, எல்லோர் மனசுலையும் குத்துகிற ஒரு விஷயம் அந்த தெருக்குத்து. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான் சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி, இந்த தெருக்குத்துனால இப்படியா, அப்போ இதே தெருக்குத்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாதா, இப்படி பல விஷயங்கள் வந்து நேர்கள் மனசில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் வந்து தெருக்குத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா தெருக்குத்துமே நல்லது செய்யுமா, எல்லா தெருக்குத்துமே கெடுதல் செய்யுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பக்கத்துக்காரன் நல்லா இருக்கான், தெருக்கு அவனுக்கும் தெருக்குத்து, எனக்கும் தெருக்குத்து, பக்கத்து பக்கத்து வீடு எதிர்க்க தெரு இருக்குது, ஆனால் என்னோடய லைஃப் மட்டும் ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அதை போக்கும் விதமாகத்தான் இந்த தெருக்குத்து. இப்போ தெருக்குத்தில் வந்து பல வகை இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பிளாட்டாக நினைப்போம். இப்படி இருக்கு, இது இல்லாமல் ரோடு, இதெல்லாமே ரோடு. இப்போது இந்த இடத்துல தெருக்குத்து வரலாம், இங்கே தெருக்குத்து வரலாம், இங்கே தெருக்குத்து வரலாம், இங்கே தெருக்குத்து வரலாம், இந்த இடத்துல வரலாம், எந்த திசை வேணாலும் வரலாம். ஆனால் இதில் எந்த திசை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு சில ஒரு டிராயிங் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த டிராயிங் அமைப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு மூணு அமைப்பை போட்டு காமிக்கிறேன். அடுத்தடுத்த பதிவில் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ இதுதான் மனை சைட்டு. இப்போ உங்கள் வீட்டோட அமைப்பு இருக்குது. ரோடு எப்படி இருப்போங்க, இந்த வீடு வந்து நார்த்து ஃபேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, இந்த நார்த்து ஃபேசிங். ரோடு இப்போ இப்படி இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாட்டுக்கு நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து தெரு வந்து போகிறது. ஏன்னா உங்கள் பிளாட்டுக்கு இது சம்மந்தம், ஏன்னா இந்த பிளாட்டுக்குள்ளே தான் இந்த ரோடு வந்து தொடங்குறது. அப்போது இந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் இது வந்து நல்லதா கெடுதலா, இது என்ன பலன் அப்படின்னு கேட்டால், வடகிழக்கு அதாவது வடக்கு கிழக்கு சேர்ந்தது இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து தெருக்குத்து வர்றது மிக மிக நல்ல அமைப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம். அதாவது சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் செய்யக்கூடிய, இப்போ நீங்கள் சில இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் பெண்கள் செய்யக்கூடிய தொழிலுக்குண்டான இண்டஸ்ட்ரியல் அமைப்பு. இப்போ சென்னையிலாம் திருமல்லி வாயில் சில பிளேஸில் இருக்குது. அது மாதிரி பெண்கள் செய்யக்கூடிய தொழில், டெய்லரிங் சம்மந்தப்பட்டது, ஸோ அது மாதிரி என்னென்ன இருக்குது அந்த ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இப்போ முக்கிய பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் செய்யக்கூடிய வியாபாரம் வந்து நல்ல அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த அமைப்பு இருக்குது. பணம் சேர்தல், சேவிங்ஸ் அதிகமாகுதல், இது எல்லாமே வந்து இந்த அமைப்பில் நடக்கும். இது வந்து என்ன திசை அப்படின்னு கேட்டா, வடக்கு சாலையில் வடகிழக்கு தெருக்குத்து. வடக்கு சாலையில் வடகிழக்கு தெருக்குத்து, இது மிக நல்ல அமைப்பு. இதனால் இது எனக்கு என்ன எனக்கு பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாம், அப்போ எனக்கு ப்ராப்ளம் இருக்கே சார் அப்படின்னா உங்கள் வீட்டோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் மட்டும்தான் இதுக்குண்டான தீர்வுகளை இன்னும் முழுமையாக கொடுக்க முடியும். இது வந்து முதல்து. அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம்.
இதே பிளாட்டு ஒரு நார்த்து நார்த்து இந்த இந்த கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு எப்படி இருக்கும், இல்லை உங்களுக்கு ரோடு எப்படி இருக்குன்னா கூட எப்படியும் கணக்கு எடுத்துக்கலாம். இது ஃபுல் ரோடு கரெக்டாக உங்களுக்கு நார்த் ஈஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு சாலை, கிழக்கு சாலையில் வடகிழக்கு. அப்போ பார்த்தது வடக்கு சாலையில் வடகிழக்கு, இது கிழக்கு சாலையில் வடகிழக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க? இது ரெண்டுமே வந்து இந்த அமைப்பும் முதல்ல பார்த்தோமே வடக்கு சாலையில் வடகிழக்கும் சரி கிழக்கு சாலையில் வடகிழக்கும் ரெண்டுமே வந்து தெருக்குத்து மிக மிக நல்ல அமைப்பு உள்ள தெருக்குத்து. ஆனால் அது வந்து பெண்களுக்கு உண்டான வளர்ச்சி, இது ஆண்களுக்கு உண்டான வளர்ச்சி. இது ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தெருக்குத்துனே சொல்லலாம். இதனால உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைபாடு ஏற்படாது. ஆண்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பம் வாழக்கூடிய அமைப்புல வந்து இந்த அமைப்பு சொல்லலாம். ஸோ அதனால இந்த ரெண்டுமே வந்து அமைப்பு ரீதியா நல்லா இருக்கும். அடுத்தது மூணாவது, இது நார்த் வெஸ்ட். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கு சாலையில் வடமேற்கு தெற்குத்து. இது மேற்கு, மேற்கு பக்க மேற்கு மனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேற்கு மனையில் வடமேற்கு நார்த் வெஸ்ட் தெருக்குத்து இருந்தால் எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னா இதுவும் மிக மிக ஒரு நல்ல தெருக்குத்து. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை பண்பு ஒரு பிரைவேட் கம்பெனிலையோ ஒரு அரசாங்க உத்தியோகத்திலையோ ஒரு லீடர்ஷிப்பு அதாவது தன் கீழே பண்ண பல பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பண்ணவங்களை வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அரசியல் எடுத்தாலும் சரி, ஏன்னா அரசியல தலைமை பண்பு இம்பார்ட்டன்ட். அதுபோல் ஒரு கம்பெனியில வந்து ஒரு ஹையர் போஸ்ட் சிஇஓ மேனேஜர் இந்த மாதிரி ஒரு தன் கீழே ஒரு பத்து பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த மேனேஜருக்கோ சிஇஓக்கோ ஒரு முதலாளிக்கோ எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய மிக நல்ல ஒரு தெருக்குத்து இந்த அமைப்பு. அதனால தெருக்குத்து அப்படின்னாலே யாரும் பயப்பட தேவை கிடையாது, இது நல்ல அமைப்பு. அடுத்தடுத்த பதவியில பாதகம் தரும் தெருக்குத்து அமைப்பை பார்ப்போம். அதற்குண்டான தீர்வுகள் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த அடுத்தடுத்த பதிவில் பார்க்க இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதுவரைக்கும் சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.